மாவட்ட ஆட்சியர்களே, காவல்துறை அதிகாரிகளே, அமைச்சர் பெருமக்களே மற்றும் அதிகாரிகளே, இந்த மாநாட்டில் உங்கள் எல்லோரையும் சந்தித்து பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாட்களாக நாம் பயனுள்ள பல்வேறு பிரச்சினைகளை குறித்து விரிவாக விவாதித்தோம். அரசை பொறுத்த வரையில் திட்டங்களின் அடிப்படை கருத்துக்களையும் அவசியத்தையும் உங்களுக்கு விளக்கி கூறுவதற்கும் மாவட்ட அளவில் அவற்றை நிறைவேற்றுவதில் உங்களை எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நாங்கள் நேரடியாக தெரிந்து கொள்வதற்கும் இந்த மாநாடு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. பொதுவாக இத்தகைய மாநாடு ஆண்டுக்கொருமுறை கூடுவது வழக்கமாக இருந்து வருகிறது என்றாலும், இனி நாம் ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறைகளாவது கூடி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிக்க பயனளிக்குமென்று நான் கருதுகிறேன். இந்த அமைச்சரவையை பொறுத்தவரை மக்களின் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அவர்கள் சார்பாக நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதையும், அந்த மக்கள் இந்த அரசிடமிருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கும் பணிகளை அதிகாரிகளாகிய உங்களுடைய ஒத்துழைப்புடன் நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அபிவிருத்தி பணிகளை பொறுத்தவரை திட்டமிட்ட இலக்கை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நீங்கள் பெருமளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறீர்கள். அதற்காக அரசின் சார்பாக நான் உங்கள் எல்லோரையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பயனடைந்த மக்களுடைய பாராட்டையும் ஒத்துழைப்பையும் பெற நீங்கள் உரிமை பெற்றவர்கள் ஆவீர்கள். மக்கள் பிரச்சினைகளை விரைவில் தீர்த்து வைக்க வேண்டுமென்ற கடமையுணர்வு அதிகாரிகளிடையே தொடர்ந்து நிலவுமானால் திட்டத்தின் முழு பயன் மக்களை உரிய நேரத்தில் போய் சேர்ந்து பயனளிக்கும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயமில்லை. ஆனால் ஒரு சில திட்டங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படாமல் தாமதப்படுவதற்கு காரணம் மாவட்ட அளவில் துறைகளுக்குள் ஒருங்கிணைப்பு இல்லாமைதான் என்று தெரிய வருகிறது. ஆகவே ஆட்சியர்கள் தங்கள் மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது துறை அதிகாரிகள் கூட்டம் ஒன்றை நடத்தி இத்தகைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்று வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். பொதுவாக எடுத்துக்கொண்டால் கிராமப்புறங்களில் ஒரு சில பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை இருப்பதால் அங்கெல்லாம் ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கும் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதற்கும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். கிராமங்களை நெடுஞ்சாலையுடன் இணைக்கும் சாலைகள் எங்கெங்கு சேதம் அடைந்திருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் செப்பனிட்டு பராமரிப்பதற்கும் ஆவன செய்ய வேண்டும். இன்னும் இவை போன்ற அத்தியாவசிய தேவைகளை குறித்த மக்களுடைய மனுக்களை உடனுக்குடன் பரிசீலித்து அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மீறப்படாமலும் எல்லா தரப்பு மக்களிடையேயும் அமைதி நிலவவும் காவல்துறை அதிகாரிகள் மிக்க கவனமாக
செயல்பட வேண்டுமென்று கேட்டு உரையை முடித்து கொள்கிறேன். மேலூரிலுள்ள மு சரவணன் என்பவர் மதுரையிலுள்ள சொக்கநாதன் நகர கூட்டுறவு வங்கியின் செயலாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், நான் இவ்வூரில் சிறிய அளவில் அச்சகம் ஒன்றை துவக்கி 5 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். நான் அச்சு தொழில் நுட்ப பட்டயம் பெற்றுள்ளேன். அச்சு பொறியொன்றும் மற்றும் தேவையான கருவிகளும் என்னிடம் உள்ளன. அச்சு பணிகள் தொடர்ந்தாற்போல் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் இவ்வச்சகத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வணிக வளாகம் ஒன்றில் அதிக பரப்பளவுள்ள இடம் ஒன்றை வாடகைக்கு எடுத்துள்ளேன். புதிய கடையில் 2 நவீன அச்சுப்பொறிகள் வாங்கி வைத்து தொழிலை விரிவுபடுத்த விரும்புவதால் தங்கள் வங்கியின் மூலம் சிறு தொழில் உதவி திட்டத்தின் கீழ் 30,000 ரூபாய் கடன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடன் தொகைக்கு ஈடாக தேவைப்படுவனவற்றை அளிக்க தயாராக இருக்கிறேன் என்றும் முதலும் வட்டியும் மாதந்தோறும் உரிய தேதிகளில் செலுத்தக்கூடும் என்றும் உறுதி அளிக்கிறேன். ஆகவே கடன் பெறுவதற்குரிய விவரங்களை அருள் கூர்ந்து அனுப்ப கோருகிறேன். தங்கள் கடிதம் கிடைத்தவுடன் தங்களை நேரில் சந்திக்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள